ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சென்னா புலாவ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். பிரிஞ்சி இலை 2, அன்னாசிப்பூ 2, மராட்டி மொக்கு 4, பட்டை 4 துண்டு, கிராம்பு 4, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, கல்பாசி கொஞ்சமாக, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறம் சென்னாவை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால், அது வந்து அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் செய்கிறது வந்து கரெக்டாக 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பாலும் ரெண்டாவது பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதையும் கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோம்பு, கசகசா ரெண்டுமே ஆப்ஷன் தான். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா ரெண்டையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு சுண்டல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி ஊற போட்டேன், அதனால் இதே டம்ளர்லேயும் நான் அளந்து ஊற்றிக்க போகிறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 1¼ டம்ளர் தேங்காய் பால் இருந்துச்சு. நான் வந்து 1½ டம்ளர் அரிசி ஊற போட்டிருந்தேன், மீதியை வந்து அந்த சென்னா வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை நான் இதில் கலந்துக்க போகிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் கலந்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து உப்பு காரம் ரெண்டுமே கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ரெண்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு எனக்கு இந்த குக்கருக்கு பார்த்திங்கன்னா 3 விசில் விடணும், அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். நான் வந்து 3 விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து குக்கர் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. மூணு விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சன்னா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல், ரெண்டுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சன்னா புலாவ் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.